ஒன்னு விட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் இது அந்த டைட்டில் லுக்ல ஒரு தீம், அதுக்கப்புறம் அந்த ரிலீஸ் டேட்ல ஒரு தீம், இல்ல ஆல்ரெடி ரெண்டு தீம் இன்னும் மூணு இருக்கு. ஓகே, டீசர்லாம் எப்போ போல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அஃபிஷியல் டீசர் ட்ரெய்லர் அது மாதிரிலாம்? ஏன்னா பிப்ரவரியில டேட் கன்ஃபார்ம் ஆகல, அட்லீஸ்ட் இந்த மந்த் எண்டுக்குள்ள டீசர் ட்ரெய்லர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? அது ஹோஸ்ட் கிட்ட கேளுங்க, ஹோஸ்ட் கிட்ட தான் தெரியும், எனக்கு தெரியும். வாய்ஸ் இல்ல ப்ரோ, ப்ரோ டீசர் வந்து இந்த மந்த் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ப்ரோ, டீசர் மட்டும் இந்த மந்த் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், பட் ட்ரெய்லர்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது ப்ரோ இந்த மந்த்ல. இப்ப என்ன ப்ரோ போஸ்ட் இது போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிச்சிட்டாங்களா? எல்லாமே முடிஞ்சு இல்ல ப்ரோ, என்னோட கெஸ் படி டீசர் கூட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ரிலீஸ் பண்ண மூணு பாட்டே ரிலீஸ் பண்ணுவாங்க. இல்ல இல்ல ப்ரோ, நான் அப்படி சாரி, நான் தப்பா கேட்டேனான்னு தெரியல, நான் என்ன கேட்டேன்னா எடிட்டிங் அந்த மிக்ஸ் எல்லாம் ப்ரோ. அல்ல போயிடுச்சு ப்ரோ, புஷ்பா பிரசிடென்ட்ல சொல்றாங்க எடிட்டிங் எல்லாம் கொஞ்சம் சென்சார் வரைக்கும் போயிடுச்சு ப்ரோ. அத போயிடுச்சு, எல்லாம் முடிச்சனால தான் சென்சாரே கொடுப்பாங்க, எதை இன்கம்ப்ளீட்டா வச்சு கொடுக்க மாட்டாங்க, முடிச்சனால தான் சென்சாரே கொடுப்பாங்க. இல்ல ப்ரோ, சவுண்ட் டிசைனிங் ஓட படம் டியூரேஷன் வந்து 2 hours 30 minutes ப்ரோ. ஒருத்தங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா ப்ரோமோஸ் தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப. ஓ, இப்ப ப்ரோமோஷன் கட்டா? ஓகே ஓகே ஓகே, ப்ரோமோஷன் தான் இப்ப கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க. படத்துக்கு இப்போ ஸ்டன் நெட்வொர்க் உடைய ஆன்லைன் ப்ரோமோஷன், டிவி ப்ரோமோஷன் எப்படி இருக்குன்னு நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அவங்க ப்ரோமோஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்றீங்க ப்ரோ? அந்த வேலை பெஸ்ட் ப்ரோமோஷன் யாரு ப்ரோ கொடுக்க முடியும் ப்ரோ? ஈடிக்கு இன்னும் ப்ரோ, இல்ல இல்ல கேளுங்க கேளுங்க கேளுங்க, ஈடிக்கு ஸ்டன்சியோட ப்ரோமோஷன் பத்தி என்னன்னா, ஆரம்பிக்கல பண்ணணும். இப்போ நீங்க புஷ்பானா எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லோஜன் எவ்வளவு வெறித்தனமா ப்ரொமோட் பண்ணான்னு தெரியும். இது ஈட்டி பேன் இந்தியா வர அஞ்சு லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகல, சோ அந்த அளவுக்கு பண்ணணும் ப்ரோ. ஏன்னா அவருக்கு வந்து ஆந்திரால அந்த அளவுக்கு மார்க்கெட் இருக்கு, சோ பண்ணாதானே இது பண்ண முடியும். இப்ப அல்லோர்ஜன் வந்து புஷ்பா வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் ஓடுதுன்னு உங்களுக்கே தெரியும், அவன் எந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணா எப்படி பண்ணான்னு தெரியும். அந்த மாதிரி பண்ணணும் ப்ரோ. ஏன்னா படத்துல ஃபேமிலி கண்டென்ட் இருந்து சப்போஸ் படம் நல்லா வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ப்ரொமோஷன் பண்ணச்சுன்னா அது ஒரு படத்துல ஒரு எக்ஸ்ட்ரா பிளஸ் படம் இன்னும் கலெக்ஷன் எடுக்கிறது. ப்ரோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா, சூர்யானாவே எல்லா பக்கமே ப்ரொமோஷன் பண்ற மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பாண்டியும் சூர்யானாவும் சேர்ந்து பண்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். ஆந்திராலயும் போய் அவரோட அவருக்கு ஒரு அடையாளத்தை பதிச்சுட்டாப்ல, அது ஒரு நல்ல விஷயம் தான் இன்னைக்கு இப்ப உள்ள தமிழ்நாட்டுல. சரி, சோ இப்போ இப்போ வேணா இப்ப நிறைய பேர் மார்க்கெட் ஓபன் பண்ணலாம், சிவகார்த்தி நம்ம எல்லாம் பண்ணலாம், ஆனா சூரிய சார் அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஏழாம் முறையில அந்த இது போட்டார் ப்ரோ. வெல் ஃபீட் ப்ரோ, ப்ரோ வெல் ஃபேமஸ். நான் சொல்லுங்க ப்ரோ, சூர்யா ஆந்திரா லெவல் வரைக்கும் ரெஸ்பான்ஸ்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் மெயின் ரீசனே கஜினி மூவி தான் ப்ரோ. அது தமிழ்ல இட்டாலனா அது தெலுங்குல டப் பண்ணிருக்காட்டாக டப் பண்ணி ஓடி இருக்காது ப்ரோ. அப்புறம் ஏழாம் மாதிரி ஒரு பிளஸ் சொல்லலாம் ப்ரோ, அது மோஸ்ட் ஹை ரொம்ப என்ன சொல்றது, நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு தெரிஞ்ச வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ வந்துட்டு அப்ப அந்த ஆடியோ லான்ச் அந்த ப்ரோமோ எல்லாம் போடுவாங்க, அது ரொம்ப பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அந்த படம் வரும்போது, ஏழாம் மாதிரி வரும்போது. அப்போ இப்ப நம்ம ஒரு பெரிய ஆடியோ லான்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இல்லையா, ஃபர்ஸ்ட் தமிழ்ல, அதுக்கப்புறம் மத்த ஸ்டேட்டுக்கு ப்ரொமோஷன். இப்ப தமிழ்ல நமக்கு ஒரு பெரிய ஆடியோ லான்ச் எதிர்பார்க்கலாமா? இல்ல இல்ல, ஈட்டில் ஆடியோ லான்ச் கிடையாது. இதே
நீங்க என்ன நினைச்சீங்க ப்ரோமோஷன் வந்து ப்ரோமோஷன்லாம் அது டாலிவுட் நம்ம அடிச்சுக்க முடியாது அது என்னன்னு அது வந்து ஏத்துக்கிறீங்களோ இல்லையா ஒண்ணு அதான் உண்மை அவனுங்க வந்து லெவலில் ப்ரொமோனானுங்க ஓடாத படத்தை விட ப்ரொமோட் பண்ண கூட வச்சிருவானுங்க அவனுக்கு வந்துட்டு ஒரு படம் ஒரு சின்ன ஆக்டர் டெபிட் பண்றாங்கன்னா சிரஞ்சீவில இருந்து எல்லாமே வருவாங்க அவங்க சொந்தக்காரங்களான் நம்ம சினிமால அந்த மாதிரி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சிவகணேஷ் ப்ரோ சிவகணேஷ் வந்திருக்காரு அவரு நல்லா பாடுவேன்னு சொன்னாரு சரி சில வரிகள் ஏதாவது யாரோ சாங்ஸ் பாடுறீங்களா ப்ரோ பாட்டு பாடியே ஆரம்பிச்சு வைங்க ஸ்பேஸே சூர்யா சார் பாட்டு ஏதாவது பாடி சிவகணேஷ் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ அந்த ப்ரொஃபைல் உள்ளது நீங்களா ஆமா ப்ரோ உள்ள ஸ்மார்ட்டா இருக்கீங்களே ஐயோ தேவ அப்படிலாம் இல்ல ப்ரோ இல்ல உண்மையாலுமே நல்லா இருக்கீங்க ப்ரோ ஃபங்க்ஷனுக்குலாம் ஆடியோ ஃபங்க்ஷனுக்குலாம் போயிருக்கீங்கல என்ன ப்ரோ ஸ்பேஸ் ஃபுல்லா இருக்கு ஸ்பீக்கர் ஃபுல்லா இருக்கு ப்ரோ அப்புறமா ரெக்வெஸ்ட் குடுக்குறவங்களுக்கு அப்புறமா குடுக்குறப்ப மாத்தி விட்டு ப்ரோ சிவகணேஷ் ப்ரோ பாடுங்க ப்ரோ சூர்யா அண்ணா பாட்டு உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குமா பாடுங்க ஆ கண்டிப்பா ப்ரோ நீன்றி நானும் இல்லை என் காட்சியும் இல்லை உனை காணும் நேரம் வருமா இருக்கண்கள் மோட்சம் பெறுமா தொடுவானம் சிவந்து போகும் தொலை தூரம் நடந்து போகும் முகம் பார்க்க துடிக்கிறேன் உன்மடியில் நான் தூங்க இனி உன்னை பிரிய மாட்டேன் தொலை தூரம் நகர மாட்டேன் முகம் பார்க்க துடிக்கிறேன் என் கண் விழித்து நீங்க ஓ சாந்தி சாந்தி ஓ சாந்தி சென்றாய் சென்றாய் என நீங்கி நான் வந்தேன் வந்து உன்னை தேடி ஓ இசை தேடி நீ வந்தாய் இசை என்றாய் இசை இன்றி என்னாவேன் இசை இல்லாமன்னாவே திருந்தும் வாய் போன்ற தந்தாய் மறந்தும் மீண்டும் செய்யேன் செல்லாதே நீ வா என் இசையே நானும் நேரம் இது நானும் நானும் நேரம் இது நவரசால தூரிகா பாட்டு தானே ப்ரோ வரும் ப்ரோ நிறைய வரும் ப்ரோ ஏன் ப்ரோ இதுவும் நல்ல பாட்டு தான் ப்ரோ சூப்பர் பாட்டு நேரம் இது அது ஒண்ணு அவள் பறந்து போனாலே அப்புறம் பாட்டே படம் தானே ப்ரோ ஆமா 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 அதுல நிறைய பாட்டு வரும் சென்னையில நிறைய லைவ் ஷோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா அதான் ப்ரோ இப்பதான் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடியில போய் பாத்துக்கிறீங்க ஒவ்வொரு வீடியோவா அப்படியா எல்லாருமே போயிட்டு ஃபாலோ பண்ணிருக்கேன் ஃபாலோ பண்ணிருக்கேன் வீட்ல ப்ரோ டிஎம் பண்ணிருக்கேன் ப்ரோ ப்ரோ டிஎம் பண்ணிருக்கேன் பாருங்க சினிமா பத்தி ப்ரோ கண்டிப்பா ப்ரோ கண்டிப்பா நீங்க வாங்க ப்ரோ ரெகுலரா வந்து அப்பப்ப பாடி பாடி பாடிட்டு போங்க இங்க நம்ம ஸ்பேஸ்ல கண்டிப்பா ட்விட்டர்லயே ஃபாலோ பண்ணுங்க போஸ்ட்ல புடிச்சிருந்தா ரீட்வீட் பண்ணுங்க எல்லாரும் ஓகே ப்ரோ சப்பா பண்ணிரோம் சொல்லுங்க ப்ரோ ப்ரோ எதற்கும் தெரிந்த சூரியன் புகழ் நடிக்கிறாங்களே அவங்க ரெண்டு பேருக்கு காமெடியில ஸ்கிரீன் ஸ்பேஸ் ஸ்கோப் அந்த மாதிரி இருக்கா புரியல ப்ரோ எதற்கும் தெரிந்த படத்துல சூரியன் நடிக்கிற அவருக்கு காமெடிக்கு ஸ்கோப் இருக்கு ப்ரோ இல்ல ப்ரோ இதுல அந்த சூரி மத்த படம் மாதிரி இருக்காது ப்ரோ சூரி வந்து வேற அவனி சூலமணி அவனி சூலமணி இல்ல இந்த படத்துல வந்து இவரு ராமர் தான் சூர்யா கூட இருக்க மாட்டாரு இவரு தனி ரோல் தான் அவரு இல்ல ராமர் தான் வந்து
நடக்கும் கோவில்ல சாப்பாடு எல்லாம் போடுவாங்க, அதுல வந்து சூர்யானா தான் பரிமாறுவார் எல்லாத்துலயும். அது புகழ் எல்லாம் உட்காந்து உட்கார்ந்து இருப்பாங்க. அதுக்கு சூர்யானா சொல்லுவாரு, எங்கடா அந்த அவனி சூழல் முனி அப்படின்னு. நீங்க எப்ப ப்ரோ பாத்தீங்க? நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் ப்ரோ இருந்தேன், எங்க ஊர்ல தான் எடுத்தாங்க. இல்ல ப்ரோ, இப்ப நீங்க சொல்றத பார்த்தா அப்ப சூரிய தனி காமெடி ட்ராக் மாதிரி வருதோ என்ன? ஆனா சூர்யானா அந்த இதுல இல்ல, ஃபங்க்ஷன்ல இல்ல. பாண்டியராஜ் வேணாரு. இல்ல இப்போ இந்த அண்ணாத்துக்கே வைக்கல, இதுக்கு இது எல்லாம் கொரோனா டைம் அப்படிலாம் இருக்கு, அதுதான் யோசிக்கணும். ஏங்க புஷ்பாக்கு வச்சாங்க இல்லைங்க, புஷ்பாவும் இது ஒண்ணாங்க. புஷ்பா வேற ப்ரொடக்ஷனு, இது வேற ப்ரொடக்ஷனுங்க. இப்போ புஷ்பா வந்து தமிழ லான்ச் ஆகணும், அதுக்காக எல்லாமே விளம்பரம் பண்ணாங்க. ப்ரோ வெரிஃபைடு ஒன்னு வந்திருக்கு, ப்ரோ சினிமா பத்தி ப்ரோ வெரிஃபைடு ஒன்னு உள்ள வந்திருக்கு. அது சும்மா ட்ரைபல் ஆர்மின்னு ஏதோ ஒரு அக்கவுண்ட் ப்ரோ, அது அவங்க ஜெய்பீம் கண்ணி ப்ரோ, அவங்க எப்பயும் வருவாங்க. பைக் கொடுத்து பாக்குறீங்களா, பேசுவாரா? கொடுத்து பாருங்க, புகழ்ந்து சொல்லுவாரு. ட்ரைபல் ஆர்மியா? எஸ் ரயன் ப்ரோ வந்துட்டாரு. இனிமே தான் ஸ்பேஸ் கலக்க, இனிமே தான் ஸ்பேஸ் கலக்கட்டு போதே. எக்கச்சக்கமா வந்து ப்ரமோஷன் பண்ணாங்க, ஜெய்பீம் சம ப்ரமோஷன் பண்ணாங்க ட்ரைபல் ஆர்மியா. ரயான் ப்ரோ வணக்கம் ப்ரோ, வாங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ஜெய் பீம் பந்தை அடிக்குதா? சொல்லுங்க ப்ரோ. ஜெய் பீம் பந்தை அடிக்குதா ஆஸ்கார்ல? அடிக்கோ பாக்கலாம், இருங்க அடுத்த லெவல் போலாம், நம்ம கண்ணு வைக்க கூடாது. நாட்டுக்காரன் தெரிச்சுரிய அந்த படத்தை பார்த்தா. தரமான படம் ப்ரோ, 250 தரமான படம். ஆனா கொஞ்சம் கஷ்டம்தான் இல்ல. இந்த ஜெய் பீம் படம் ஒரு பொங்கல் டைத்துல ஃபெஸ்டிவல் டைத்துல படம் வந்துருந்துச்சு அப்படின்னா, உண்மையிலேயே சொல்றேன், 200 கோடி கிட்ட அடிச்சிருக்கும் படம். கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் இல்லாம எல்லா பேத்தையும் கவர் ஆயிருக்கும், எல்லா ஃபேன்ஸும் ஏறி இருப்பேன் நேரம் படத்துக்கு. சூர்யா அங்க சூர்யா மட்டும் அதை மட்டும் மாத்திட்டாரு அந்த ஓடிடியில அவருடைய நிறுவனத்துல இருந்து படத்தை ஃபுல்லா மாத்திட்டாருன்னா வச்சுக்கோங்களேன், அடிச்சிடும் மந்தயம். ஜெய் பீம்லாம் ரெண்டு படமும் அடிச்சிருக்கும்ல ப்ரோ, பயங்கரமான கிட்டா இருக்கும்ல. பொதுவா வந்து யாரு போட்டாலும் எப்படி போடுறாங்க, ரஜினி அஜித் விஜய் இப்படிதானே போடுறாங்க. சூர்யா சேர்ந்திருப்பாரு. இல்ல ப்ரோ இப்பவே அவர் சேர்ந்துட்டாரு, ரஜினி அஜித் விஜய் அப்படிங்கிற மாதிரி. இப்ப உங்களுக்கு தெரியும் அது யாரு, இந்த ஜெனரேஷன் ஆக்டர் அவங்க மூணு பேர் தான், அஜித் விஜய் சூர்யா அப்படிங்கறது எல்லாத்துக்குமே. கோச்சுக்கிறாதீங்க. இப்ப வந்து ஒரு சூர்யாவுக்கு வந்து தொடர்ச்சியா வந்து இந்த தியேட்டர்ல வந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் படம் வந்து ஃபிளாப் ஆவரேஜ் இந்த மாதிரிதான் ஓடுச்சு. ஒரு ஹிட் வந்து அவருக்கு வந்து கிடைக்கல. அதாவது எப்படின்னா அந்த எனக்கு தெரிஞ்சு சிங்கம் 2 வரைக்குமே ஹிட், 2க்கு அப்புறம் இந்த படம் ஹிட் அடிக்கல சூர்யாவுக்கு. தியேட்டர்ல வந்த படம் நான் சொல்றேன், தியேட்டர்ல வந்த படம் 24 எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் என்ன சொல்றேன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் அப்படின்ற போது சூரியனை போட்டுருவோம் நம்ம இந்த ஜெய் பீம்லாம் வந்துருச்சுன்னா பயங்கரமா இருக்கும் ப்ரோ.
ஏன்னா சூர்யா மார்க்கெட்டு வேற லெவல்ல போயிருக்கும். வாடிவாசல் அடிக்கும் நிறைய டைரக்டர் வந்து சூப்பரா செலக்ட் பண்ணி வச்சிருக்காரு. லைன் அப் வந்து பயங்கரமா இருக்கு. சூர்யா எதற்கும் துணிந்தவன் பார்த்தாருன்னா, இப்ப பாண்டியராஜ் டைரக்ஷன் வந்து சிவா ஒரு டைம் அவர் பார்த்தாருனா, படம் பார்த்தாருனாவே கண்டிப்பா நல்ல இது ப்ரோ. அதாவது பாடியில இருந்து நடிப்புல இருந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க் ப்ரோ அவர்லாம். அதெல்லாம் பாராட்டலாம் சூர்யாவை. செந்தூர் ப்ரோ நீங்க ஏதாவது பேசுங்க ப்ரோ. செந்தூர் மாறன் டிராவல்ஸ் நெடுமாறன் ப்ரோ, இப்போ சிவா சார் எடுத்து படம் பண்றாரு இல்லையா, இப்ப சிவா சார்ட்ட வந்து நம்ம டிஃபரெண்டா தான் எதிர்பார்க்கலாமா? முன்னாடி வந்து சூர்யா கிட்ட கதை சொன்ன படம் இந்த படம் சரிங்களா. படம் வந்து உண்மையிலே சொல்றேன் பயங்கரமா இருக்கும். அந்த படம் சென்டிமெண்ட்டும் சரி ஆக்ஷனும் சரி, நீங்க நீங்க வேணா பாருங்க. இந்த சூர்யா படத்துல ஆக்ஷன் வந்து பயங்கரமா இருக்கும். ஆமா ப்ரோ, ப்ரோ நான் வந்து பர்சனலா எல்லாம் நிறைய சூர்யா ஃபேன்ஸும் பாத்தீங்கன்னா சிவா சார் படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஆனா என்னன்னா இது வந்து சிவத்தல் டைம்ல எழுதின கதைங்கிறாங்க. சோ நிச்சயமா சார் வந்து இப்ப கண்டிப்பா அதை மெருகேத்தி வர மாதிரி. இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ, அதாவது எப்படியுமே ஒரு டைரக்டர் வந்து நான் முத முத கதை சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு வந்து படமா எடுக்கும் போது வந்து இப்ப என்ன ஜென்ரேஷனுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எடுப்பாங்க. சிவா வந்து சிவா சிவகார்த்திக் சிவா சூர்யா படம் வந்து கண்டிப்பா பயங்கரமா அடிக்கும். அதே மாதிரி சிவா சிவகார்த்திக் ஒரு காசு இருக்காரு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல சொன்ன கதை, சூர்யாவுக்கும் சொன்ன கதை, சிவாவுக்கும் சொன்னது, சிவகார்த்திக்கும் சொன்ன கதை, ரெண்டு கதையுமே பந்தை அடிச்சிடும் ப்ரோ கண்டிப்பா. ஆனா பாரு நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இல்ல சூர்யாவுக்கும் சிவாவுக்கும் ரொம்ப செட் ஆகும் ப்ரோ. ப்ரோ ரெண்டு பேருமே வேகமான ஆளு. படத்தை பாருங்களேன், ஒரு எனக்கு தெரிஞ்சு 75 நாள் போதே ப்ரோ கால் சீட்டேன் படத்துக்கு. சூர்யா கொடுத்துருக்காரு 75 நாள்தான் கொடுத்துருக்காரு. என்னைக்கு ப்ரோ ஷூட்டிங் ஸ்டார்ட் அது ப்ரோ? ஷூட்டிங் வந்து இந்த கொரோனாலாம் முடிஞ்சிட்டு அது உங்களுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆயிரும். என்னன்னா வாடிவாசல் கரெக்டா ரிலீஸ் ஆகி அடுத்து ஒரு 3 மாசம் இந்த படம் ஆயிரும், 3-4 மாசம் இந்த படம் ஆயிரும். அப்ப பாலா சார் படம் இப்ப ப்ரோ? ப்ரோ அடுத்தடுத்து ப்ரோ, அதுக்கு அடுத்தடுத்து லைன் அப் என்ன சொல்ல, லைன் அப் பயங்கரமா இருக்கு ப்ரோ சூர்யாவுக்கு. அடுத்தடுத்து வந்து எனக்கு தெரிஞ்சு நமக்கு என்னன்னா லைன் அப் ஸ்ட்ராங்கா இருக்கு ப்ரோ. இப்ப என்னன்னா நம்ம சார் சூர்யா சார் வந்து 100 படத்துக்கும் வித் கெட்டப் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா பண்ணக்கூடியவரு. இந்த 3 படத்துக்கு பேக் டு பேக் வாடிவாசல் வாடிவாசலுக்கு வந்து கெட்டப் மாத்துறாரு உண்மைதான். ஆனா சிவா படத்துக்கு வந்து அதே கெட்டப்பதான் நடிப்பாரு. ஏன்னா வந்து அந்த படத்தை முடிச்ச அடுத்த நிமிஷமே இந்த படத்தை நடிப்பாரு. ஒன்னொன்னு என்னன்னா அப்படி இல்ல, முன்னாடி சிவா படம் பண்றானாலும் வாடிவாசல் கெட்டப் என்னமோ அதே நடிப்பாரு. சிவாவுக்கு வந்து கெட்டப்லாம் முக்கியம் இல்ல ப்ரோ, கெட்டப்லாம் மாத்த சொல்ல மாட்டாரு. இல்ல ப்ரோ அவர் சொல்றது கரெக்ட் தான். ஏனா வெற்றிமாறன் சார் வந்து இல்ல ப்ரோ அதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க படம் ஒரு அடுத்து எதன இதற்கு தெரிஞ்சவங்களுக்கு அப்புறம் ஒரு படமாச்சும் 2022 ல ரிலீஸ் ஆகும். அது தீபாவளிக்கு தீபாவளிக்கு கிடையாது, 2022 ல கண்டிப்பா வாடிவாசல் வராது. எனக்கு வந்து நியூஸ் என்ன தெரியுமா, அதாவது 2023 பொங்கல் வந்து வாடிவாசல் ரிலீஸ் ஆகும் ப்ரோ. சாந்தே கிடையாது, நான் அடிச்சு சொல்றேன். வாடி வந்து
இல்ல இப்ப வாடிவாசல் வந்து கொஞ்சம் பீரியட் பிலிம் மாதிரி போகுது, சிஜி ஒர்க் நிறைய இருக்கு, அது இந்த வருஷத்துக்குள்ள வந்துரும். மிஸ்டர் ட்ரூத் ப்ரோ சொல்ல முடியாது, ரிஹான் ப்ரோ வேற என்ன அப்டேட் வாங்கிட்டு வந்திருப்பாரு, அது உள்ளுக்குள்ள வேலை எல்லாம் ஆரம்பிச்சிருக்கலாம். ட்ரூத் ப்ரோ, ட்ரூத் ப்ரோ, ட்ரூத் ப்ரோ, இருங்க இருங்க இருங்க, ட்ரூத் ப்ரோ, 23 பொங்கல். ஹலோ மிஸ்டர் ட்ரூத். ஹலோ ட்ரூத், ட்ரூத்னாலே ஹலோ சொல்லுங்க. ட்ரூத் ப்ரோ, பாண்டிச்சேரிக்கு ஒரு ஒன்றரை நாள் போகணும்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி கதைலாம் அது கிடையாது, ஏன்னா இது வந்து ஒரு படம் கண்டிப்பா. ஏன் ப்ரோ நீங்க வந்து ஏன் அப்படி நினைக்கிறீங்க, மார்ச் மாதம் ஷூட் ஸ்டார்ட் பண்ணா என்ன பண்ணுவீங்க, மார்ச் ஏப்ரல் ஷூட் ஸ்டார்ட் பண்ணா என்ன பண்ணுவீங்க? பொன்னியின் செல்வமா விக்ரம் நடிக்கிற ஐ படமா கிடையாது, சூர்யா படம் சரிங்களா? என்ன நியூஸ் வந்துச்சு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாதீங்க. பேசியதா கம்ப்யூட்டர் ப்ரோ, அது ட்ரூத்ன்றது ஒரு கம்ப்யூட்டர், அது பாட் மாதிரி, அது வந்து சினிமா அப்டேட் எல்லாமே வந்து அதுல ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கு, அது டக்குன்னு அப்படியே ஸ்பேஸ்க்குள்ள வந்து ஸ்டார்ட் ஆயிடும், அது நீ கேக்குற கேள்விக்கு ஏதாவது ஒரு பதில் வந்துகிட்டே இருக்கும். சூரிய வச்சு விடுதலை முடிச்சதுக்கு தானே அவர் வாடிவாசல்ல இது பண்ண முடியும், வாடிவாசல்ல வேற சாதா வச்சுங்களா, அது ஒரு நாவல் பேஸ் பண்ண படம் இது ப்ரோ. ப்ரோ 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 ஒண்ணு சொல்லிட்டா, வெற்றிமாறன் படம்னாவே கொஞ்சம் லேட் ஆகும், லேட் ஆகும் தான் பெஸ்டா கொடுத்தாரு அவரு, விடுதலை எடுத்து முடிச்சது. ப்ரோ நீங்க எடுத்தோடனே 2023 கொண்டு போய் துணிக்கிறீங்கல்ல, அப்படி கிடையாது. முத நான் என்ன முடிச்சா இருங்க இருங்க இருங்க, நான் வந்து என்ன ட்ரூத் ப்ரோ, ட்ரூத் ப்ரோ, நான் என்ன முத பேசுறேன்னு சொல்லிட்டு தெளிவா கேட்டுட்டு உள்ள வாங்க. கொரோனா வந்து சீக்கிரம் முடிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா சிவா படம் தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்படி கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா வெற்றி மரம் நடிக்கிறாரு. நவம்பர் மாசம் ஜெய்பீம் ப்ரமோஷன் அப்ப இன்ஸ்டா லைவ்ல என்ன சொன்னாருன்னா, வாடிவாசல் ஷூட் தான் டிசம்பர் மாசம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொன்னாரு. சோ அந்த லாஜிக் படி பார்த்தா அந்த படம் ஷூட்டிங் தான் ஃபர்ஸ்ட்னு வச்சுக்கோம். அந்த லாஜிக் படி பாருங்க, எத்தனை பேர் கேட்டீங்க ஒரு சூப்பரா போய்கிட்டு இருந்துச்சு ட்விட்டர், நல்லா பேசு, நல்லா விடுங்க விடுங்க, என்ன நல்லதுதானே பேசுறோம், எதுவும் நல்ல படம் வந்தா போதும், விடுங்க பேசுங்க பிரதர், அண்ணா பேசுங்க, பேசுங்க, விசாம இருப்பா. எனக்கு ஃபர்ஸ்ட் எதற்கும் தெரிஞ்சவன் ரிலீஸ் பண்ணுங்கன்றேன், அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் இருங்களேன், எங்க இருங்க ட்ரூத் ப்ரோ, ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன், ஒரு நிமிஷம் பேசிக்கிறேன். அதாவது இப்ப வந்து லாக்டவுன் வந்து மார்ச் மாசம் வந்து இது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா வந்து ஃபர்ஸ்ட் வந்து சிவா படம் எடுப்பாங்க சரிங்களா. இப்ப சிவா படத்தை முடிக்க வந்து கரெக்டா 3 மாசம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்ற மாதிரி பாலா படம் அடுத்து போற மாட்டாரு, அடுத்து வந்து வாடிவாசலையும் போவாரு, வாடிவாசல முடிச்சிட்டு தான் அடுத்து பாலா படம் பாண்டிச்சேரிக்கு ஒரு மணி நேரத்துல போனவர் ப்ரோ, நீங்க பேசாம இருங்க. கொளுத்தி போடக்கூடாது, சொல்றது எதையுமே நம்பாதீங்க, ஏன்னா பாண்டிச்சேரிக்கு பாண்டிச்சேரி சென்னைக்கு ஒரு மணி நேரத்துல போனவே
கையில அருவா வச்சிருக்க மத்துக்க ஒரே போடு சமண்டாவோட சரியான வெற்றிமாறன் படம் பேசிக்கிட்டு இருக்க நம்ம உள்ள வந்துகிட்டு சிவா படமும் பாலா படமும் முடிச்சதுக்கு அப்புறம் வெற்றிமாறன் படம்னா என்ன பேசுறாரு? ஒரு மணி நேரத்துல போனேன் ப்ரோ, பாண்டிச்சேரிக்கு ஒரு மணி நேரம் இல்ல இல்ல ப்ரோ ப்ரோ ரியான் ப்ரோ கேக்குதா? இல்ல இல்ல அவன் சொல்றது உண்மையோ பொய்யோ, ஆனா என்ன என்னோட கெஸ் பார்த்தா நீ வந்து பாலா படமோ சிவா படமோ சைமன் டேனிஸா முடிச்சுட்டு ஒரேடியா வாடிவாசல்ல வந்து ஒரு பெரிய ஒரு டேட் கொடுப்பாருதான் நினைக்கிறேன். அதுதான் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் சூர்யா. அதுதான் இல்ல இல்ல அது வந்து அது வந்து அது கரெக்டாவும் இருக்கலாம் தப்பாவும் இருக்கலாம், அது வந்து ஒரு மூணு மாசத்துல ரெண்டு மாசத்துல தெரிய போகுது. அதை வந்து ஒரு விஷயமா பேசிட்டு என்ன பண்ண போறோம்? சூர்யாவுக்கு வந்து என்னன்னா இந்த விடுதலை படத்தை அவர் வெற்றிமாறன் முடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து யாரு படத்துல இது பண்ண மாட்டாரு, வெற்றிமாறன் படத்துக்கு தான் போவார். ஏன்னா வெற்றிமாறன் படத்துக்கு ஏன்னா வெற்றிமாறன் படமே வந்து உண்மையா சொல்றேன் பந்தயம் கண்டிப்பா பெரிய பந்தயம் அடிக்கும் படம். ஏன்னா உங்களுக்கு வந்து ஆனா கண்டிப்பா சொல்றேன் ப்ரோ, நீங்க ஒரு ஒரு பொங்கல் பெஸ்டிவல் ப்ரோ அந்த படம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா ஏன் பொங்கல் பெஸ்டிவல் ரிலீஸ் ஆகுதுன்னா பொங்கல் தான் உங்களுக்கு மஞ்சளட்டுக்கு வந்து பேர் போன ஒரு இது. இந்த படத்தை தயாரிக்கிறது வந்து யாருன்னா தானதியம் தயாரிக்கிறாப்ல, அதனால கண்டிப்பா இந்த படமே இந்த படம் வந்து தமிழ்நாட்டிலே வந்து ஒரு அதிகமான தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும், மத்த எந்த பெரிய படமும் ரிலீஸ் ஆகாது இந்த படத்தோட. சோ ரியான் ப்ரோ பொங்கல் 2023 பொங்கல் தான சொல்றீங்க ப்ரோ? ரெண்டு அதாவது ப்ரோ நம்ம இப்ப நீங்க உங்களுக்கே தெரியும் இந்த நம்ம இது வந்து நம்ம கையில இல்ல, நம்ம யாருமே வந்து கரெக்ட் இப்ப யாருனாலே இப்ப நம்ம சூர்யா சார்னாலேயே வந்து கரெக்டா டேட் சொல்ல முடியாது. இப்ப உங்களுக்கே தெரியும் வலிமை படம் எத்தனையோ தடவை அவங்க கொடுத்து யார் யார் படம் எத்தனையோ தடவை கொடுத்து டேட் மிஸ் ஆகிட்டே போயிருந்துருக்கு. இது வந்து ஆனா இது வந்து கொரோனான்ற ஒரு இதுல இருக்கும் நம்ம. ஆனா கண்டிப்பா சொல்றேன் ப்ரோ, படம் 2023 பொங்கல் டார்கெட் பண்ணுவாங்க. அப்படி இல்ல மிஸ் ஆச்சு மிஸ் ஆயிரும் கண்டிப்பா 2023 மிஸ் ஆயிரும். ஏன்னா வந்து உங்களுக்கு இன்ன வர இன்னைக்கு 30,000 கேஸ் தமிழ்நாட்டுல 30,000 கேஸ் கண்டிப்பா நான் சொல்றேன். ஆகஸ்ட் மாசமே ரிலீஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லா எல்லாத்தையும் ஃபுல்லா ரிலீஸ் பண்ண வச்சுக்கோங்களேன். ஏன்னா நோன்புக்கு ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ரம்ஜானுக்கு ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூட்டம் கூடும் அப்படின்றக்காண்டி இந்த எப்படி பொங்கல் அடைச்சாங்களோ அது மாதிரி நோன்புக்கு அடைச்சிருவாங்க, நோன்புக்கு ஃபுல்லா அடைச்சி வச்சிருப்பாங்க. நீங்க எழுதி வச்சுக்கோங்களேன் வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட் மாசம் இல்ல இல்ல நான் சொல்ல மாட்டேன் நடக்க மாட்டேன் ஆகஸ்ட் மாசம் ஓபன் பண்றாங்க வச்சுக்கோங்களேன். சிவா படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அங்க போயிருவாரு. இல்ல ப்ரோ சிவா ப்ரோ இவ்ளோ ஷார்ட்ல எல்லாம் படம் பண்ண மாட்டாரு ப்ரோ. வேளாளம் படம் பண்ணாருல ப்ரோ, வேளாளம் படம் வந்து ஜூலை மாசமே ப்ரோ படமே ஆரம்பிச்சாங்க. வேதாளம் படம் ஷூட்டே வந்து ஜூலை மாசமே ஆரம்பிச்சாங்களே, ரொம்ப ஷார்ட்டா முடிச்சாரு ப்ரோ அந்த படத்தை. டாபிக் கொடுங்க. ஏங்க டீமன் மியூசிக் எப்படி இருக்கு? அந்த
ட்ரூத் ட்ரூத் பண்ண வேலை விடுங்க விடுங்க, அவன் போயிட்டான் வெளியே. அதான் ஈட்டியை பத்தி பேசுவான் பிரதர். ஈட்டி டிமா இமான பத்தி கேட்டாரு பாருங்க யாரும் சூப்பரா கேட்டாரு. அவரு விக்ரம் ஃபேன் ப்ரோ, அவரு கூட எல்லாம் பேசாதீங்க வச்சுக்கோ. அவரு சுரேஷ் ப்ரோ மியூட்ல போட்டுக்கோங்க ப்ரோ. ஆ ஓகே ப்ரோ, சாரி ப்ரோ. நவீன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, இமான் மியூசிக் பத்தி நீங்களே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இல்ல இமான் மியூசிக் இந்த லாஸ்ட் மூணாவது சிங்கிள் நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிளும் நல்லா தான் இருக்குது, கேட்க கேட்க நல்லா இருக்கும் போல தெரியுது. உங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு, சூர்யா ஃபேன்ஸ்க்கு எல்லாம் எப்படி இருக்குன்னு கேக்குறேன் நானு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் நல்லா பிடிச்சிருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு ப்ரோ. விஷுவலா பார்த்தா இன்னும் சூப்பரா இருக்கும் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, ஓவர்த்ரா சொல்லுங்க ப்ரோ. அது ஒரு வாடா தம்பிங்கிறது ஒரு தியேட்டர் செலிப்ரேஷன் சாங் தான். அது ஃபேன் ஃபேன் மூமென்ட் நிறைய இருக்கும். அது தியேட்டர் செலிப்ரேட் பண்ணும்போது அப்படியே தியேட்டர் போய் பார்த்த அந்த வீடியோ அந்த சாங் அந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் தான் எல்லாமே நெகட்டிவ் ரிவ்யூஸ்ல வர்றதெல்லாம் அப்படியே மாறும். சில நெகட்டிவ் ரிவ்யூஸ் பார்க்க முடியுது, ஏன் நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். அது அப்படியே தியேட்டர்ல அப்படியே ரிவர்ஸா மாறும்னு சொல்றாரு. இல்ல அதுல என்ன அட்வான்டேஜ்னா ப்ரோ, மூணு பாட்டுக்குமே கெட்டப் கம்ப்ளீட்டா கான்ட்ராஸ்டா இருக்கு. அது விஷுவல் ட்ரீட்டா கண்டிப்பா இருக்கும். சாங்ஸ் கண்டிப்பா அந்த விஷுவல் ட்ரீட்னா இது வந்து அவர் புதுசா ட்ரை பண்ணி இருக்காரு, அதனால சூப்பரா இருக்கு எல்லாமே. அதான் விஷுவல் ட்ரீட்டா இருக்கும்ங்கற சாங்ஸ் விஷுவலா நமக்கு நல்ல ட்ரீட்டா இருக்கும். ஆமா ஆமா. ஆனா அவர் ஸ்டைல்ல புதுசா போட்டுருக்காரு, அதை ட்ரை பண்ணிருக்காரு, அதனால சூப்பரா இருக்கு. சும்மா சுருன்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல. டைரக்டர் பாண்டியராஜ் சாரே வந்து புதுசா இதுல நிறைய எக்ஸ்பிளோர் பண்ணிருக்காரு ப்ரோ. இப்ப முந்தைய படத்துல பாத்தீங்கன்னா சிம்பிளா இருக்கும், நல்லா இருக்கும். இப்போ நல்லா உள்ள கிரியேட்டிவா நிறைய டிஃபரெண்டா பண்ணிருக்காரு. பாண்டியராஜுக்கு இந்த கதையை நல்லா ரெடி பண்ண ரெண்டு வருஷம் ஆச்சா, கடைபிடிச்சிங்க முடிச்சுட்டு இந்த கதையை இது பண்ண ஆரம்பிச்சாராம். ஆமா கரெக்டா ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த கதையை அவர் இது பண்ணி. அவரு 2019 லாக்டவுன்லயே ஒரு ஸ்டேட்டஸ் போட்டாரு, சூப்பரா மாசா ஒரு ஸ்டோரி ரெடி ஆயிட்டு இருக்குன்னா ஸ்டோரி புக் எல்லாம் வச்சு பேனா கத்தி கத்தி போட்டுருவா. அத கூட நல்லா உத்து பார்த்தா கூட என்னென்னமோ ஒரு சில வார்த்தை தெரிஞ்சு. எனக்கு கடைக்குட்டி சிங்கம் படம் பார்க்கும் போது எல்லாம் சூர்யாவும் பார்க்கும் போதே சூர்யாவை பாக்குற மாதிரியே இருக்கும். அதான் வருவாருங்க அதுல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோல வருவாரு. அவர் என்ன சொல்றாருன்னா கார்த்தி அண்ணாவை பாக்குறப்ப சூர்யா அண்ணா பாக்குற மாதிரி இருந்துச்சு. அதான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசனையா இருந்துச்சு, என்னடா நம்ம வீட்டு பிள்ளை படம் சூப்பரா இருக்கும், கடைக்குட்டி சிங்க அளவுக்கு இருக்காதுன்னு யோசிச்சு. இந்த படம் ஷூட் போக போக எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி ஆயிருச்சு. அவன் சொல்ல வந்த அதுக்குதான் ஸ்பீக்கர் ஆயிட்டு மேல வந்து அடுத்த ப்ராஜெக்ட் வந்து சூர்யா அண்ணா வந்து வாடிவாசல்னு ஒரு சைடு சொல்றீங்க. சொல்லுங்க ஹோஸ்ட், நீங்க ஏதாவது பேசுங்க ஹோஸ்ட். பேசாமலே இருக்கீங்களே. இல்ல இங்க உங்களுக்கு தெரிஞ்ச அப்டேட்டா சொல்லுங்க சினிமா பத்தி. இல்ல உங்களுக்கு தெரிஞ்சே சொல்லுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இல்ல ஏதா எல்லாமே தான் தெரிஞ்சது தானே. இப்போ என்ன ரிலீஸ் டேட்டுக்கு தான் வெயிட்டிங் நமக்கு, எல்லா அப்டேட்ஸும் தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கு. இப்போ லண்டன் மாதிரி
இந்தியாவுலயும் வந்து மாஸ்க் இல்ல வேக்சின் இல்ல எதுமே இல்லைன்னு சொல்றாங்கன்னா அப்படியே பிப்ரவரி 4 ரிலீஸ் பண்ணிடலாம் இல்லையா? அது என்னன்னா இப்ப நைட் கர்ஃப்யூலாம் போட்டுருக்காங்கல்ல, அதான் இப்ப ப்ராப்ளம். நைட் கர்ஃப் மட்டும் சண்டே லாக் டவுன், இன்னைக்கு நைட் கர்ஃப் நாளைக்கு, இது ரெண்டு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க, படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனா பிப்ரவரி 4 கஷ்டம் தான் ப்ரோ, என்னதான் அதெல்லாம் ப்ரொமோஷன் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல, எப்படி பார்த்தாலும் 4 க்கு மேல தான் தள்ளி போடுவாங்க. 4 மந்த்ல வரும், ஆனா பிப்ரவரி 4th வராது, மேபி 20 ப்ரோ ஆடியோ லான்ச் இருக்கும். இருக்காது 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 இல்ல, கர்நாடகால வந்து இப்போ அந்த சண்டே லாக்டவுன் கூட எடுத்துட்டானுங்க. ஆனா இது பான் இந்தியா வாச்சே ப்ரோ, எப்படி ஒரு ஒரு லான்ச் எல்லாம் எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? நம்ம தமிழ்நாட்டுல ஓகே, ஆந்திரால ஓகே, பிரஸ் மீட் வைப்பாங்க ப்ரோ, பிரஸ் மீட் எல்லாம் வைப்பாங்கல்ல நார்த் இந்தியாலயா மும்பைலயா வைப்பாங்க, அங்க எங்க பிரஸ் மீட்க்கு போயிட்டு வருவாங்க. தலைவர் இப்ப செம ஃபேமஸ், ஜெய்பீம் வந்ததுனால. ஆமா ப்ரோ, ஜெய்பீம் வந்ததுனால வந்து அவன் பிரஸ் மீட்டும் தேவையில்ல, எதுவுமே தேவையில்ல, சும்மா ஒரு 5 நிமிஷம் பேசினாருன்னா போதும். மீட்டிங் போட்டுதாங்க பாருங்க, அதுக்கெல்லாம் அப்பா 10,000-5,000 மேல வந்துட்டாங்க ஜூம்ல, ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி. எனக்கு என்ன ஒரு ஆசனா, ஜெய்பீம் வந்து ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான், ஏன்னா 250 படம் இருக்கு, பல ப்ராசஸ் இருக்கு, ஏன்னா எல்லாருமே ஆஸ்கர் ஜூரிஸ் எல்லாருமே ஓட் பண்ணணும், அவங்க அந்த 250 படமும் பார்த்துட்டு, ஃபாரின் லாங்குவேஜ் கேட்டகரியில 250 படம் பார்த்துட்டு அதுல ஓட் போட்டு அதுல இருந்துதான் வந்து அடுத்தடுத்த லெவல் போயிட்டே இருக்கும். அதுல இருந்து 100 தேர்ந்தெடுப்பாங்க, அடுத்து 50, 10, அத 10 ஒரு 5 நாமினேட் பண்ணுவாங்க, அந்த 5 நாமினேஷன்ல ஒன்னு ஜெயிக்கும். அது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் என்னோட ஆசை ஒரு 2-3 லெவல் தாண்டி போயிடணும்ன்றது என்னுடைய ஒரு ஆசை. கண்டிப்பா போவோம், கண்டிப்பா போவோம். கிடையாது கம்ப்ளீட்லி, அது வந்து அது இங்கிலீஷ் மூவி சைடுல எடுத்துக்கிட்டாங்க அது. ஆனா அதனாலதான் ரஹ்மானுக்குலாம் கிடைச்சது, இல்லைன்னா ரஹ்மான் கிடைச்சிருக்காது. பட் இப்ப இந்திய சினிமாக்குன்ட்டு பாத்தீங்கன்னா தனிப்பட்டு ஒரு டைரக்டரோ ஒரு ஒரு மூவிக்கோ வந்து இது வரைக்கும் கிடைச்சதே கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரே கேட்டகரி தான் இருக்கு, ஃபாரின் லாங்குவேஜ் அப்படிங்கிற கேட்டகரி மட்டும்தான் இருக்கு, அதுலதான் அவன் எப்படியாவது போராடி வாங்கிடலாம். இல்ல அதான் சொல்றேன், அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஜெய்பீம் அப்படி வரும்போது இல்லையே இந்த பெபிள்ஸ் கூட உள்ள வந்தது, பெபிள்ஸ் வேற. இல்ல நானு என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த ஜெய்பீம் படம் பார்க்கும் போது ஜூரிஸ் வந்து அவங்கள எந்த எக்ஸைட் பண்ணணும், இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா பிரிச்சிட்டாங்க ப்ரோ, அந்த ஒரு கேட்டகரியில மட்டும் தான் ப்ரோ மத்த கண்ட்ரிஸ் எல்லாமே போட்டி போடும் ப்ரோ, இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா ஆஸ்திரேலியா அப்படி உதாரணத்துக்கு சொல்றேன் வச்சுக்கோங்களா, ஹாலிவுட் தவிர, ஹாலிவுட் தவிர மத்தது எல்லாமே சைனீஸ் கூட, அது ஒரே ஒரு கேட்டகரி தான் கொடுப்பாங்க, கொசுறு மாதிரி இருந்தாங்க உங்களுக்கு ஒண்ணு தரவா எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி, அந்த ஒரு அவார்டுக்கு அவ்வளவு காம்படிஷன். இப்ப நம்ம ஊர்ல வந்து நேஷனல் அவார்டு இருக்கு, எல்லா எல்லா ஸ்டேட்ல இருந்துமே காம்பீட் பண்ணும், எல்லாருக்குமே நேஷனல் அவார்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும், எல்லா ஸ்டேட்லயுமே கிடைக்கும். வெளியில
மற்ற நாடுகளுக்கு சொல்ற மாதிரியான படங்கள் வர 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 அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுல இப்போ இந்த ஜெய் பீம் விசாரணை இல்ல விசாரணை போச்சுன்னு நினைக்கிறேன் ஆஸ்கர் என்ட்ரியில. அதுக்கப்புறம் பெபிள்ஸ் ஏதோ போயிருக்க மாட்டிருக்கு. பெபிள்ஸ் இவங்க சப்மிட் பண்றது தான் இந்தியால இருந்து சப்மிட் பண்ணனும். ஆனா அவங்க என்ட்ரி எடுத்துக்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அது ஒரு பெரிய விஷயம். அது ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் மாதிரி அது செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் பல